இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அரசு சொன்ன அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கவே நடக்கல. 3 அடி வரையும் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெண்டர்லயே கொடுத்துருக்காங்க. ஆனா வந்துட்டு இங்க இருக்கிற டெண்டர் எடுத்திருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 15 லிருந்து 20 அடி பள்ளம் தோண்டி எடுத்திருக்காங்க. இதனால சுத்தமா இந்த பகுதியில நிலத்தடி நீர் சுத்தமா பாதிக்கப்படுது, விவசாயம் பாதிக்கப்படுது. பிற்காலத்துல இந்த ஏரியில இருந்து மறுபடியும் வந்து சவுடு மண் குவாரி விட முடியாத நிலைமை வருது. இது தொடர்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டருக்கும் நாங்கள் சனிக்கிழமை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆர்டிஓ தாசில்தார்னு பல அதிகாரிகளுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியோம், எங்களுக்கான ஒரு சரியான விடை கிடைக்கல. இது தொடர்பாக இன்னைக்கு சனிக்கிழமை காலையிலேயே வந்து ஆர்டிஓ அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது வந்துட்டு உங்கள் பகுதிக்கு நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் சொல்கிறாங்க. இதில் என்ன மக்களுக்கு தெரிய வருதுன்னா அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அவங்க கிட்டே இருந்தோம், போரை எடுக்கிறவங்க கிட்டே இருந்தோம் பல லட்சம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அனுமதிக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. அதனால தான் இன்னும் வந்து எந்த அதிகாரியும் வந்து இந்த குவாரியை வந்து பார்வையிடலை, இதை வந்து தடை செய்யலை. இதை கண்டித்து கரளப்பாக்கம் கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் வந்து ஒன்று திரண்டு இந்த குவாரியை நிறுத்தி கலெக்டர் வர வரையும் இந்த குவாரியை நிறுத்தி இந்த டெண்டரை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க பள்ளம் எடுத்ததுலேருந்து தண்ணி சுரந்து வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்கோ அந்த ஆழம் வரையும் பள்ளம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சாக்கா கட்டாயம் வந்து பிற்காலத்தில் இந்த பகுதியில் விவசாயன்றது சுத்தமாக அழிஞ்சு போயிடும். கண்டிப்பாக வறட்சி, குடிநீர் தட்டுப்பாடு இப்பயே வந்து அதிகமாக இருக்கு. குடிநீர் தட்டுப்பாடு போன முறை மண் எடுத்து குடிநீர் தட்டுப்பாடு வந்துச்சு, அடுத்த முறை சுத்தமாக வந்து தண்ணி எந்தவித விவசாயத்துக்கும் சரி சுத்தமாக விவசாயமும் கிடையாது, குடிநீரும் வந்துட்டு மாசு அடைஞ்சு போயிருக்கு. இந்த நிலைமை தொடர்ந்தா பிற்காலத்தில் அடுத்த தலைமுறை வந்து தண்ணின்றத வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட முடியுன்ற நிலைமை வரும். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. அதே அதே போல வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் விட்டது வந்து மொத்தம் 45 நாளுக்காக தான் டெண்டர் விட்டுருக்காங்க. அதே போல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 லாரிகள் மட்டும்தான் மண்ணி ஏத்தணும். அது வந்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் ஏத்தணும். அது மேல வந்து தார் பாய் போட்டு கட்டணும். அளவுக்கு அதிகமா மண்ணி ஏத்த கூடாது, ஒரு நாளைக்கு 100 லாரிக்கு மேல வந்து அனுமதிக்க கூடாது. இதெல்லாம் வந்து சட்ட விதிமுறையில அவங்க டெண்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா வந்து இப்ப இங்க நடக்கிறது வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 லாரிக்கு இங்க இருந்து போயிட்டு இருக்கு. இது வந்து 45 நாளும் நடந்தா 45,000 லாரி மண் இங்க எங்க கிராமத்துல இருந்து போவோம். 45,000 லாரி மண் போனா இந்த ஏரி என்ன நிலைமை ஆகும் நீங்க யோசிச்சு பாக்கணும். பிற்காலத்துல இந்த இடத்துல மண் இருக்குமான்றதே நீங்க யோசிச்சு பாக்கணும். மண் இருந்தாதான் நமக்கு தண்ணி கிடைக்கும், இதை வச்சுதான் நாங்க விவசாயமும் பண்ண முடியும். இது தொடர்பாக அவங்க கிட்ட கேட்கும் போது அடியாத வச்சு மிரட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து